இதற்குள் இருக்கும் ஜெல் போன்ற திரவப் பொருள் ஆகும். பொருட்கள் மரபுப் பொருள்களை கொண்டு இருக்கும் இப்பகுதி செல்லை முழுமையாக கட்டுப்படுத்தும் செயலை செய்கிறது. சைட்டோபிளாசத்தில் செல் நுண்ணுறுப்புகள் எனப்படும் சிறு உறுப்புகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பும் அதற்குரிய தனித்துவத்தை பெற்று காணப்படுகின்றன. இவைகளுக்கு என தனித்தனியான பணிகள் உள்ளன. இப்போது நாம் உட்கருவை பற்றி பார்ப்போம். உட்கருவானது செல்லின் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுகிறது. உட்கருவினுள் டிஎன்ஏ எனப்படும் மரபு பொருள் காணப்படுகிறது. டிஎன்ஏவானது செல்லுக்குள் நடைபெறும் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது. குரோமேட்டின் என்பது உட்கருவினுள் டிஎன்ஏக்கள் இணைந்து உருவாகும் வலை போன்ற அமைப்பாகும். செல் பிரிதலின் போது டிஎன்ஏக்கள் தடிமனாகி குரோமோசோம்களாக உருமாற்றம் அடைகின்றன. உட்கருவானது உட்கரு மணியை கொண்டு காணப்படுகிறது. ரிபோசோம்கள் உட்கரு மணியில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. ரிபோசோம்கள் உட்கருவில் இருந்து வெளியேறி சைட்டோபிளாசத்தை அடைகிறது. ரிபோசோம்கள் சைட்டோபிளாசத்தில் புரத உற்பத்தியில் ஈடுபடுகின்றன. சைட்டோபிளாசம் என்பது ஜெல் போன்ற திரவத்தை கொண்டுள்ளது. ரிபோசோம்கள் சைட்டோபிளாசத்தில் தனித்து இருக்கலாம் அல்லது எண்டோபிளாச வலை பின்னடைந்து மேல் ஒட்டிக்கொண்டும் இருக்கலாம். எண்டோபிளாச வலையானது இரு வகைகளாக காணப்படுகின்றன. எண்டோபிளாச வலை பின்னடைந்து மேல் ரிபோசோம்கள் ஒட்டி காணப்படுமானால் அது சொரசொரப்பான எண்டோபிளாச வலை என்றும், ரிபோசோம்கள் அற்ற எண்டோபிளாச வலை பளவளப்பான எண்டோபிளாச வலை என்றும் அழைக்கப்படுகிறது. எண்டோபிளாச வலையின் முக்கிய பணி கடத்துதல் ஆகும். ரிபோசோம்களால் உற்பத்தி செய்யப்பட்ட புரதத்தையும் பிற பொருள்களையும் எண்டோபிளாச வலைப்பின்கள் சிறு குமிழ்களாக வெளியேறுகின்றன. இச்சிறு குமிழ்களை கொள்கை உறுப்பானது பெற்றுக்கொள்கின்றன. இங்கு புரதத்தின் வடிவமானது செல்லின் பணிகளுக்கு ஏற்றாற்போல் மாற்றி வடிவமைக்கப்படுகிறது. சில கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் பொருட்களை புரதத்துடன் இணைக்கும் பணியை கொள்கை உறுப்பு செய்கிறது. வேக்குவல்கள் என்பவை செல்லினுள் உள்ள பல வகை பொருட்களை சேமித்து வைத்திருக்கும் பை போன்ற அமைப்புகள் ஆகும். தாவர செல்லின் மையத்தில் இருக்கும் வேக்குவல் நீரையும் மற்றும் சில பொருட்களையும் சேமித்து வைத்திருக்கிறது. விலங்கு செல்லில் லைசோசோம் என்னும் நுண்ணுறுப்பு காணப்படுகிறது. லைசோசோம்கள் செல்லிடில் உள்ள கழிவுப்பொருட்களை சேகரிக்கும் அமைப்பு ஆகும். லைசோசோமினுள் காணப்படும் நொதிகள் இக்கழிவுப்பொருட்களை சிதைக்கின்றன. இவை செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுகின்றன. மைட்டோகாண்ட்ரியா என்பது தாவர செல், விலங்கு செல் ஆகிய இரண்டிலும் காணப்படும் செல்லினுள் ஆற்றலை உற்பத்தி செய்யும் நுண்ணுறுப்பு ஆகும். இது செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது. செல் சுவாசிக்கும் போது செல்லுக்கு தேவையான ஆற்றலை தரும் ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. தாவரங்கள் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் ஆகும். இவை தனக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் தானே தயாரித்துக் கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கை நிகழ்வை செய்ய தாவரங்கள் பசுங்கனியங்களை கொண்டு காணப்படுகின்றன. இவை பச்சை நிறமையான குளோரோஃபில்லை கொண்டுள்ளது. தாவர செல்லில் செல் சுவர் காணப்படுகிறது. இது தாவர செல்லிற்கு வடிவத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது. விலங்கு செல்களில் செல் சுவர் காணப்படுவது இல்லை.